விட்டுட்டு பாத்துட்டோம். இதங்கடா மஜாலிண்டோம் கிரியேட் மனம் விடாத கடங்களா விட்டுதற வரங்களுக்கு ஒரே ஒரு அரசியல்வாதிகள் தான். தமிழ் அரசியல்வாதிகள் எதுவும் பதில் போடுறது பிரதான கோரிக்கையா இருக்கின்ற பலாளி ராஜராஜேஸ்வரி கோவில் பசாபலன் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாசாலை இப்போ எங்களுக்கு விட்டு ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இதை கையளிச்சிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேசத்துக்கு உட்பட்ட இராணுவ கட்டுப்பாட்டுள்ள மக்களின் காணிகளில் 5 கிராம சேவை பிரிவிலிருந்து 234 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டமை தொடர்பு. யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் 1990 ஆண்டில் இடம்பெற்ற யுத்த சூழ்நிலையால் மக்கள் இடம்பெயர்ந்த போது பலாளி வசாவுடன் மயிலிட்டி குறும்பசிட்டி கட்டுவன் பகுதிகளில் உள்ள காணிகளில் ஒரு பகுதி இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமானது. இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது இங்குள்ள மக்களின் காணிகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களது ஆட்சியில் இருந்து தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களது ஆட்சியில் படிப்படியாக காணியில் பிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஜனாதிபதி இன்றைய தினம் மார்ச் 22 யாழ்ப்பாணம் வருக தந்த நிலையில் 5 கிராம சேவையாளர் பிரிவில் இருந்து 234 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. இதில் J244 வசாவளான் கிழக்கு, J245 வசாவளான் மேற்கு, J252 பலாளி தெற்கு, J254 பலாளி வடக்கு, J253 பலாளி கிழக்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளிலிருந்து காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கு யுத்த சூழ்நிலையால் மக்களது வீடுகள் சேதமடைந்தும் முழுமையாக வீடுகள் இல்லாமல் உள்ளதுடன் காணிகளுக்கு நுழைய முடிய அளவு இப்பிலிப்பிலி பெட்டைகள் சூழ்ந்து காடுகளாக உள்ளது. இந்த வகையில் வசாவளான் பகுதியில் விடுவித்த காணியில் மக்களின் கருத்துக்கள் மற்றும் காணி தொடர்பில் பார்வையிடுவோம் வாருங்கள். பார்த்துட்டோம் இதங்கட மஜாலிண்ட வீடு இந்த 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 பந்தல் கங்காலு இதையும் பார்ப்போம் மட்டும் வந்து நாங்கள் இதை பார்த்துட்டோம். அங்காலையும் இருக்கு எங்களுக்கு இது மங்கல மஜாலிண்ட வீடு இல்லை இல்லை என்னுடைய வீடாங்கால வீடு இல்லை காணி கிடக்கு துப்பரவாகி தந்திருக்கிறேன். அவர் நேற்று மட்டும் இது மட்டும் தான் விட்டவன் சில விட இல்லை. நாங்கள் சொன்னோம்மா இப்ப நாங்கள் கோப்பால இருக்கோம் இல்லை இல்லை வாட வீடு ஓ அது கன வீட்டில இருந்துட்டோம். ஓ எங்களுக்கு சந்தோஷம் எங்களை இடத்துக்கு விட்டதே சந்தோஷம். வீடு இல்லை எங்களை விட்டாச்சு எங்களை இப்ப நாளையில இருந்தா இப்ப வரலாம்னு சொல்லிக்கிறாச்சு. இப்ப இந்தியாலதான் கொஞ்ச நாள் பொறுப்ப சொல்லிருக்கேன். நாங்க நாளையில இருந்தா எங்களை வந்து எதுவும் செய்து கொள்ளலாம்னு தான் நீட்டை சொல்லுவாங்க. உண்மையில பூரண சந்தோஷம் மக்களை கண்டது காலத்துல இனா பாது இல்லாமல் எல்லா மக்களையும் சந்தோஷமா கண்டது உண்மையில மிக்க சந்தோஷம். மனம் விடாத இடங்களா விட்டு தர ஓட மண்டலத்தான் நாங்கள் நினைக்காம மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விவசாயம் செய்யற நிலங்களை எல்லாத்தையும் உழவோன மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். அடுத்த வருஷம் பூரணமாக எல்லா மக்களும் வந்து தங்களை தொழில்களை மேன்மேன்மையாக செய்து கொண்டு தங்களை நாளா அந்த வாழ்க்கை செலவை இன்றைக்கு கூட சாப்பாடு தண்ணீர் வேலை இல்லாம கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது மீண்டும் மீண்டும் எங்களுக்கு மிச்ச இடங்களை விட்டு தர ஓட மட்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம். ஆறில் ஒழிக்கிட்டு வந்து இந்தியா ஐபிக்க காலத்தில் திரும்பி வந்து வந்து 90 உள்ள ஊரை விட்டே ஒழிக்கிறாங்க. ஒழிக்கிட்டு 34 வரைக்கும் வீட்டை இதுவரையிலேன்னு பார்க்கல இன்றைக்கும் பார்க்க முடியல எங்களை. நாளைக்கு ஜிஎஸ்ஓட வேலை சொல்லி சொல்லிக்கினேன். ஆனால் ஜனாதிபதிக்கு அடையிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் பதில் போடுவார். அதுக்கு அதுக்கு அவருக்கு நம்பிக்கை தெரிவித்து கொள்வோம். ஒரு கடிதங்களுக்கு ஒரே ஒரு அரசியல்வாதி என்றால் அவர் தான். தமிழ் அரசியல்வாதிகள் எதுவும் பதில் போடுறதில்லை. அதையும் சொல்லுங்க.
தமிழரசியல் ரெண்டு மூணு பேரை தவிர நிச்சயம் ஒருத்தரும் பதில் போடுறது இல்லை. அதுக்கான ஆதாரம் என்னடா இருக்கு சரிதானே? இன்றைக்கும் நாங்கள் காண வந்தாங்கிறோம் இல்லையா, அதனால் கொடுத்துட்டோம். எங்களுக்கு பிள்ளையார் கோயிலும் சிவராட்டி சுயச்சம் சிவராட்டி ஆஜிரம் வனமும் அது 100 ஏக்கர் அது விவசாய காணி, அது முந்தி நெல்லி கிராஸ் புறா லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்தவன் மாடு வளர்த்தவன் ஒரு மாடுபட்டி பலவரையும் இனம் தெரியாத வெள்ளாச்சலப்பட்டு நான் தான் படிக்க தூக்கி கொண்டு போய் இங்கே தான் அடக்கஞ்சது. நாங்கள் இந்தியன் பிரதர் சோழடி வாழ் மாதிரி வரைஞ்சிருந்தேன். இன்றைக்கு வந்தவியும் தந்திக்கு நான் திரும்பி போட்டினேன், அதையும் அழுத்தம் கொடுப்பினேன். பிஷப் கவுஸ் பெரிய பிஷப் கவுஸ் அவையும் அழுத்தம் கொடுத்தால் மிக விரைவில் சோழடியும் விடுதலை ஆகி பதவியாங்க வெளிப்புள்ள வித்தியாலயம் விடுதலை ஆகி எங்களோட மானம்பிரா பிள்ளையார் ஏழு கோயிலும் பேருக்கு தெரியும் ஏழு கோயிலும் விடுதலை ஆகி நாங்கள் பதவியாக சந்திக்கால ஊ விடக்கூடியதாக இருக்கும். இது எங்களை வீடு விட்டாலும் நாங்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி தான் எங்களை வீட்டை வருவோம். பகவான் பள்ளிக்கூடத்திலேருந்து அரசடிக்கு வருவான், உங்களை வீட்டடிக்கு வருவான். சரி வரும் என்ன பின்ன. ஓகே. வடக்கிலே இன்னும் 3000 மேற்பட்ட ஏக்கர் நிலப்பகுதிகள் முடிவிக்கப்பட வேண்டியிருக்கின்ற, குறிப்பாக 7000 மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேற வேண்டியிருக்கின்ற நிலைமையில் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் 5 கிராம சபையாளர் பிரிவு, வசாவளான் கிழக்கு, வசாவளான் மேற்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு, பலாலி வடக்கு கிராம சபையாளர் பிரிவுகள் முடிவிக்கப்பட வேண்டியிருக்கின்ற நிலையில் இதில் 758 ஏக்கர் நிலப்பகுதி பலாலி ரோட்டின் கிழக்கு பகுதியிலே இருக்கின்றது. அதனுடைய 278 ஏக்கர் நிலப்பகுதி இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் கொழும்பிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையால் இந்த பலாலி பகுதி காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த 300 ஏக்கர் பகுதிகள் விவசாயத்தை விடுவிக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் 9 மாதங்கள் கடந்து இந்த 278 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டது. ஆனால் இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்ற பலாலி ராஜராஜேஸ்வரி கோவில், வசாவளான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாசாலை, பசாவளான் மானம்பிரா பிள்ளையா கோயில் போன்றவையும் விடுவிக்கப்பட வேண்டும் என கேட்டப்பட்ட போது, அதே போன்று பலாலியில் உள்ள மேலே ஆலயங்கள் தேவாலயங்களும் விடுவிக்கப்பட வேண்டும் கூறப்பட்டேன். இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்ட மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மக்களுடைய பிரதான பாதையாக இருக்கிற பலாலி வீதி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த பலாலி வீதி விடுவிக்கப்படும் மூலமே இந்த பகுதியில் உள்ள பலாலி கிழக்கு பகுதியில் மீள்குடியேறிய மக்கள் மீள்குடியேறப்பட உள்ள மக்களும் தங்களுடைய வைத்தியசாலையை செல்வதற்கு பிரதானமாக இருக்க வெள்ளையராளி ரோட்டானது திறக்கப்பட வேண்டும். அதே போல் பலாலி ரோட்டின் வீதிகள் திறக்கப்படும். என்னென்ன பலாலி வடக்கிலே குறிப்பிட்ட அளவு மக்கள் குடியேறினாலும் அவர்களுடைய பிரதான போக்குவரத்து பாதை பலாலி வீதியானது இன்றும் உயர் பாதுகாப்பிலிருந்து விடுவிக்கப்படாமல் இருப்பால் அவருடைய போக்குவரத்து மார்க்கங்கள் தடையாக இருக்கின்றது. ஆக இந்த இடங்களும் விடுவிக்கப்படுவதன் மூலமே மக்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்ட இல்லத்திலே பலாலி உடைய சித்தி விநாயகர் பாடசாலையும் பல வசாவளன் மக்களுடைய மயானமும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய பகுதிகள் முடியும். குறிப்பாக இந்த இடத்திலே கைத்தொழில் மயமாயிருந்த தோலகட்டி பிரதேசம் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் தோலகட்டியிலே நெல்லி ரசம் போன்ற இந்த இயற்கை ரசங்கள் உற்பத்தி செய்கின்ற பிரதான தொழிற்சாலைகளும் மக்களுடைய குடித்த கைத்தொழில் உயர்ந்திருந்த இடங்கள் இவ்வாறான இடங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இவ்வாறான இடங்கள் விடுவிக்கப்படுவதன் மூலமே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்க்கும். ஆக இவ்வாறு பொருளாதார நிலையில் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நாட்டை மீளெழும்புவதற்கு எங்களுடைய விவசாய இல்லங்களும் பொருளாதார வளம் உள்ள இடங்களும் மீள்குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இன்னும் நாங்கள் சென்று பார்க்கவில்லை, ஆனால் விடுவிப்பதாக கூறி இன்றைக்கு அந்த எல்லையில் அடையாளம் காணப்பட்டிருக்குது. பின்ன இன்று நாளைக்கு விடப்படும் எங்களோட 4 பிறப்பு வரும். 4 தோட்டக்காணிகளும் செத்து கூட இருக்கு. 2 வீடு இருக்குது அக்கா என்று அது இருக்க அரவாசி உடைந்தேன்னு நாங்கள் பார்க்கல. கிடைச்சிருக்குது 34 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சிருக்குது. காணி இப்போ 20 பேரை கொடுத்துருக்கு. அதில் எங்களுக்கு உள்ளடங்குது வானிக்கு அந்த சிவப்பு அதுக்கு பின்பக்கமாக இருக்குது. வீடு அத்திவாரம் தான் அப்படியே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓ 90 எங்களை வீடு உடைஞ்சி போச்சுது. தொண்டமனாபன் தொண்டமனாபன்
அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கு எங்களுக்கு, வந்தா கண்டு கொள்ளலாம். எப்ப விடுவோமோ ஒரு ரெண்டு கண்டு கொள்ளலாம். இல்ல இல்ல இல்ல, உள்ள போயில பாக்கி பாக்கி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இல்லையே. எங்களுக்கு காணி ரிலீஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு தெரியும் விட போறேன் பேப்பர் வழியா எல்லாத்துலயும் வருதுதான். 278 கருவ குடியினம் சொல்லி பழைய ரோடு அந்த ரோட்ல அங்காலையும் ஜாலையும் இருக்கு. அதுக்குள்ள சில பேர் எங்களை காணியில எடுத்து மித்தம் இருக்கணும், சரியா? அது உறுதி இல்லாம எங்களை காணி உறுதி செய்து போட்டு கொடுத்திருக்கணும். எங்கள்கிட்ட ஒரிஜினல் மல்லாம் கோச்சில் கோர்ட் செரிஞ்சப்பில் அதுக்குள்ள பார்ட்டிஷன் கேஸில் இருந்த காணி. ஓ, அப்போ ஒரிஜினல் எல்லாம் அங்கே இப்போ திருட வேண்டி இருக்கு. அந்த ஆக்கள் 22 இல்லையே இப்போ. ஓ, அதான் பிரச்சனை. நான் பெஞ்சால போயிட்டேன், நான் போயிட்டேன், நான் போயிட்டேன் எடுக்கணுமா? நான் போயிடல, நான் போயிட்டேன். எங்களுக்கு காணி அங்கே கே கேஸில் இருக்குங்கிற காணி, முண்டேக்கர் காணி 515 கேமரா தான் ரிலீஸ் பண்ணி போட்டேன். எங்கள் வீடு இருக்கிறதும் அங்கே ரிலீஸ் பண்ணிட்டேன். எங்கள் இங்கேயோ 252 2 2 2 அதையும் ரிலீஸ் பண்ணுறேன்னு தானே போட்டிருக்கேன். அம்மாவுக்கு கொடுத்த காணி, அதில் இப்போ 34 வருஷமாக நாங்கள் இந்த காணி எங்களுக்கு விடுபட இல்லை. இப்போ எங்களுக்கு விட்டு ஜனாதிபதியவர்கள் எங்களுக்கு இதை கையளிச்சிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நான் இந்த காணிக்கு வரைக்கும் எனக்கு 3 வயசு எனக்கு தெரியாது எதுவுமே. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கான நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம் இந்த பத்திரத்தை பார்த்து. மண்டுபழுக்கிட்ட நாங்கள் தெரியும். அப்போ இந்த நேற்று முந்த நாள் பிடிச்சி வந்து நிற்கிறோம் மன்னாரில் வந்து நிற்கிறோம். இப்போ ஓமண்டு சொன்ன விடுறோம் வந்து, ஆனால் இன்னும் அங்கே எங்களை இடம் கிடையாது. இன்னும் பதிவு பதிவு தாங்கள் பதிவு எடுத்து. நாங்க 34 வருஷம் இல்லாம இருந்து இப்பதான் எங்களுக்கு சொந்தமா கை கை உறுதி எல்லாம் வந்திருக்குது. அதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை 2 பிறப்பு. ஆமாம், இதேவேளை பலிகாமம் வடக்கு காணிபிடிவு பத்திரம் கையளிக்கும் நிகழ்வு அச்சிவெளி வசாவளம் செயலக்கடை சந்திப்பகுதியில் இடம்பெற்ற போது, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த அரச காணியில் வசிப்போருக்கும் காணி உறுதி பத்திரம் வழங்கப்பட்டது. அத்துடன் விவசாயிகளுக்கு விவசாய தினகரம் உருவாக்கிய மென்பொருள் அங்குரார்ப்பணமும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களை பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். இதை ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.